சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தலைவன் நெல்சனோட ஒரு சூப்பரான ஃபேன் பாய் சம்பவம் தான் இந்த ஜெயலலிதா திரைப்படம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படி சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தீவிர ரசிகரான கார்த்திக் சுப்பாராஜ் அவரை வச்சு பேட்டை படத்தை எடுத்தார் ஸோ அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சீனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு செதுக்கியிருப்பார் கார்த்திக் சுப்பாராஜ் ஸோ அதை பார்த்த இது தான்டா ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு தரமான ஃபேன் சம்பவத்தை உலக நாயகன் கமலஹாசனுக்காக செஞ்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வகையில் இப்போதைய ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா இந்த ஜெயலலிதா படத்தை சொல்லலாம் சூப்பர் ஸ்டாரை ஏற்கனவே நம்ம பார்த்து ரசித்த பல விஷயங்களில் இந்த ஜெயலலிதா படத்தில் ஒன்றா கலந்து கட்டி கொடுத்துருக்காரு நெல்சன் அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜெயிலர் படம் நெல்சனோட ஒரு ஃபேன் சம்பவம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ திரைப்படத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபேன் பாய் சம்பவங்களில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா படத்தில் ஒரு சூப்பரான ஒரு டைலாக் இருக்கும் தலைவர் பேசுவார் ஓரளவுக்கு மேலே நம்மக்கிட்ட இந்த பேச்சுலாம் கிடையாது வீச்சு தான் அப்படின்னு சொல்லுவார் இது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபு அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த தர்மத்தின் தலைவன் படத்தில் ரஜினிகாந்த் வந்து இந்த டைலாகை பேசியிருப்பார் பிரபு பார்த்து சொல்லுவார் இனிமேல் வீட்டு பக்கம் ஒன்றை பார்த்தேன் பேச்சு கிடையாது வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் பேசியிருப்பாரு ஸோ அதை வச்சு தான் இந்த டயலாக் வந்து இவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நெல்சனுடைய ஒரு ஃபேவரெட்டான மூவி சீன் அப்படின்னா அது அண்ணாமலை படத்துல வர அந்த போர்ட் ரூம் சீன் தான் அப்படின்னு நெல்சன் பல இடங்களை சொல்லியிருக்காரு ஆடியோ லஞ்சில் கூட அவர் சொல்லியிருந்தார் அப்படியே ரெண்டு டோர் ஓப்பன் ஆகும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர மாதிரி அந்த சீன் வந்து செம மாசா இருக்கும் ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இந்த படத்துலயும் சீன்ஸ் வந்து வச்சிருக்காரு நெல்சன் ஒரு பிரிட்ஜில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வண்டியை கவுப்பாங்க இல்லையா ஸோ இந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெயிலர்ல கூட பார்த்துருப்போம் அந்த வண்டி கவுந்து விழும்போது அது வண்டியில் இருக்கக்கூடிய டோர் ரெண்டுமே ஓப்பன் ஆகி திரும்பவும் மூடி திரும்பவும் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுவாங்க ஸோ அது ஓப்பன் ஆகிற ஸ்பேஸில் பார்த்தோன்னா லாங் ஷார்ட்டில் வந்து தலைவர் இருக்கிறத காட்டுவாங்க அது பார்க்கவே செம்ம மாசாக இருக்கும் அதே மாதிரி இன்டர்வல் சீனில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திகார் ஜெயிலில் ஜெயிலராக இருப்பார் ஸோ அவருக்கான அந்த ஓப்பனிங் சீனே பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடியில் எடுத்துகிட்டு வரும்பொழுது டோர் ஓப்பன் ஆகிற மாதிரியும் அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சும்மா ஸ்டைலாக மாசாக வந்து நிற்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஸோ இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய அந்த ரூம் சீன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெய்லர்லேயே ரஜினிகாந்த் வந்து அவருடைய பேரனை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது கூட நிறைய பேருக்கு பாபா சீன் வந்து ஞாபகம் வந்திருக்கும் ஸோ பாபாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு வண்டியில் போகக்கூடிய ஒரு தகர பிளேடு கட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் ஓடி போய் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுவார் இதில் டிட்டோவா அதே மாதிரி இந்த சீன் அமையலைனா கூட அந்த குழந்தைய வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது இந்த கனெக்ட் வந்து நிறைய பேருக்கு பாபா படத்தை வந்து ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் படத்தில் வரக்கூடிய மாசான சீன்ஸில் கண்டிப்பாக இதுவும் ஒன்றா சொல்லலாம் தலைவர் நடந்து வரும்பொழுது அவரை சுற்றி ஒரு நாலு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடி கார்ட்ஸ் மாதிரி கையில் கண்ணோட வெறித்தனமாக நடந்து வருவாங்க இதை பார்க்கும்போது பல பேருக்கு பாஷா கண்முனை வந்தார் அப்படி சொல்லலாம் ஸோ பாஷா படத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்டர்வல் சீனாக இருக்கட்டும் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த அஞ்சு பேர் அவர் கூட இருப்பாங்க பட் ஆனா அந்த பிளாஷ்பேக்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அஞ்சு பேர் தலைவர் பின்னாடி நிக்கிறது வேற லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட ஜெயிலர் படத்துல வரக்கூடிய இந்த நாலு பேரை பார்க்கும்போது அந்த பாஷா கேங்க பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா தலைவருடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் சிகரெட்டனாவே அது கண்டிப்பா ரஜினிகாந்த் மாதிரி அதை யூஸ் பண்ண ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லலாம் சினிமாக்களில் அந்த சிகரெட் பிடிக்கிறதுன்னு இவ்வளோ ஸ்டைல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத காட்டின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த படத்துலையும் வந்து சீன்ஸ் வச்சிருக்காங்க சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகா தன்னோட படங்கள்ல இந்த சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் வந்து நடிக்கிறத தவிர்த்துட்டு வந்தாரு ஸோ பேட்ட படத்தில் கூட கார்த்தி சுப்பராஜோடைய வேண்டுகோளுக்கு கிணங்க ஒரு சின்ன சீன்ல வந்து அவர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க ஆனாலும் கூட சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ற மாதிரி தான் அந்த சீனையும் அமைச்சிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலர் படத்துல ஒரு மாசான சீனில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சிருக்காரு நெல்சன் திலீப் குமார் இதில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஒரு சுருட்டை எடுத்து அப்படியே ஸ்டைலாக எடுத்து அவருடைய வழக்கமான ஒரு பாணியில் தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டார்னாலே ஒன்று ஸ்டைலு இன்னொன்று ஸ்பீடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவோம் ஆனால் இந்த சீனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அந்த சுருட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறத அப்படியே ஸ்லோ மோஷன்ல ரசிச்சு ரசிச்சு எடுத்திருப்பாரு நெல்சன் திலீப் குமார் அதுவும் அந்த சூட்டை பத்த வைக்கிறதுலையும் ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம பல இடங்களில் பார்த்திருப்போம் ரஜினிகாந்த் அந்த தீக்குச்சி கொடுத்துறதே ஒரு தனி ஸ்டைலா இருக்கும் வழக்கமா நம்ம வந்து ஒரு தீக்குச்சி கொடுத்துறோம் அப்படின்னா தீப்பட்டி ஒரு கையில பிடிச்சி அந்த குச்சியை தான் கொடுத்துவோம் ஆனா தலைவர் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவார்னா குச்சியை ஸ்டேபிளாக பிடிச்சிட்டு அந்த தீப்பெட்டியை வந்து உரசுவாரு ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு மாசான ஒரு சீன் வந்து வச்சிருக்காங்க ஸோ இது கண்டினியூ ஆகிற மாதிரி இதே சீனில் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு நெல்சன் பாஷா படத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச மாசான சீனில் ஒன்று அப்படின்னா அந்த வீல் சேரில் அப்படியே சர்னு போய் ஆண்டனியோட ஆளை எட்டி உதைப்பார் இல்லையா அந்த சீன் நாங்கள் அதை பார்க்கும்போதே கூஸ் பம்ஸாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த இந்த ஜெயிலர் படத்துலேயும் வச்சு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு நெல்சன் அடுத்ததாக இருக்கக்கூடியது நிறைய பேருடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூன்று முகம் ரஜினியை திரும்பவும் ஜெய்லேலில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பப்ளிக் ரிவியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஆஃபில் மூன்று முகம் ரஜினிகாந்தோடைய வாக்கு மாதிரியே இதில் ஒரு வாக்கு இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வேற என்னங்க கூலர்ஸ் தான் தலைவரும் கூலர்ஸையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பண்ணியிருக்காரு வச்சு ஒரு புது விதமான ஸ்டைலை நெல்சன் வந்து பண்ண வச்சிருக்காரு சொல்லலாம் ஸோ இதை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் தலைவர் அந்த கண்ணாடியை வச்சு ஸ்டைல் பண்ணும்பொழுது ஹுக்கும் கா ஹுக்கும்னு நமக்குள்ளேயும் அப்படியே வெறியேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ஜெயிலர் படம் புள்ள நெல்சன் திலீப் குமார் ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பல இடங்களில் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு தேட்டரில் போயிட்டு இந்த சீன்ஸை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்